பிரம்மச்சரியத்தில் நிலைத்து ஒழுக்கத்தில் பயணிக்கும் சகோதரர்களின் சார்பாக நம்ம ஒரு நம் தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் ஒரு மூன்று முக்கியமான பொருள்களை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த மூன்று முக்கியமான பொருள்கள் அறிமுகப்படுத்துவதற்கான நோக்கம் நம்முடைய கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பொருளாதார தேவைகள் இருக்கும் காரணத்தினாலும், மேலும் அதற்கான பொருட்கள் இறையருளால் நம்முடைய பூமியில் இருப்பதினால் நம்ம வந்து அந்த பொருள்களை உருவாக்கி இருக்கிறோம், உருவாக்கி உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். அது என்ன என்ன பொருள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் பிரம்மச்சரிய கம்யூனிட்டியின் சார்பாக ஒழுக்கத்தில் நிலைத்து சிவனின் பாதையில் செல்லும் இளைஞர்கள் சார்பாக பணிவான வணக்கம் மற்றும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தினம் நான் உங்களோடு மிக முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோ போடுறேங்க. நாம் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து ஒழுக்கத்தில் நிலைத்து இருக்கும் நம்முடைய கம்யூனிட்டியின் சார்பாக உயிர் சிவன் ஆலயம், பிரம்மச்சரிய சிவாலயம், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சித்தர்கள் வழிமுறைகள் படி முறைப்படி நம்ம வந்து ஒரு சிவாலயத்தை உருவாக்கி இருக்கோம். எவ்வளவோ போராட்டங்களுக்கு பிறகு பல தடைகளை தாண்டி நம்முடைய சகோதரர்களின் ஒழுக்கத்தில் நிலைத்த இளைஞர்களின் சப்போர்ட்னால நம்முடைய பேராலயத்தை சிவாலயத்தை உருவாக்கி இருக்கோம். நம்முடைய சிவ ஆலயத்திற்கு தவலிங்கேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கோம். தவலிங்கேஸ்வரரின் நம்முடைய இந்த திருக்கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் வருகின்ற 21/8/2023, அதாவது அடுத்த மாதம் 21ஆம் தேதி ஆவணி மாதம் 4ஆம் நாள் வந்து நடக்குது. அதை முன்னிட்டு பல சகோதரர்களுக்கும் நம்ம கடந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ முழு தகவல்களும் டிஸ்கிரிப்ஷன்ல மற்றும் கீழே இருக்கு. வாழ்க வளமுடன். அப்புறம் இன்றைய வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ போடுவதாக நாம் சொல்லியிருந்தோம். நம்முடைய கம்யூனிட்டியின் சார்பாக பிரம்மச்சரியத்தில் நிலைத்து ஒழுக்கத்தில் பயணிக்கும் சகோதரர்களின் சார்பாக நம்ம ஒரு நம் தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் ஒரு மூன்று முக்கியமான பொருள்களை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த மூன்று முக்கியமான பொருள்கள் அறிமுகப்படுத்துவதற்கான நோக்கம் நம்முடைய கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பொருளாதார தேவைகள் இருக்கும் காரணத்தினாலும், மேலும் அதற்கான பொருட்கள் இறையருளால் நம்முடைய பூமியில் இருப்பதினால் நம்ம வந்து அந்த பொருள்களை உருவாக்கி இருக்கிறோம், உருவாக்கி உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். அது என்ன என்ன பொருள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து மூன்று வகையான எசன்டியல் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மூன்று முக்கிய நோக்கத்தை கொண்ட பொருள்களை உருவாக்கி இருக்கோம். என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல், நம்முடைய உடலினை பாதுகாப்பதற்கு, வெளிப்புற உறுப்புகளை பாதுகாப்பதற்காக தி எசன்ஸ் ஆயில் அப்படிங்கிற ஒரு பொருளை நாம் உருவாக்கி உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய உள் உறுப்புகளை வலிமை செய்வதற்காக பார்த்தீங்க அப்படின்னா, மிக வலிமையான, மிக 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 நுண்ணிய ஆற்றல்களை உள்ளடக்கிய தி எசன்ஸ் பல் பொடிகள் உருவாக்கி இருக்கோம். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, பல நாட்கள் மந்திரங்களினாலும், பல நாட்கள் நம்முடைய திருமூலரின் வழிமுறைப்படி மூலிகைகள், பல மூலிகைகளை வைத்து நாம் உருவாக்கிய தீட்சா திருநீர் ஆச்சுங்களா, தீட்சை திருநீர் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய ஊதியூரில் நமக்கு தீட்சை கொடுக்கும்போது பலருக்கும் பயன்படுத்திய அதே திருநீர் நம் தவலிங்கேஸ்வரரின் மந்திரத்தினால் மேலும் வலிமையேற்றப்பட்டு, அது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனதை வலிமைப்படுத்துவதற்காக, நாம் ஒரு காரியம் செய்யும்போது அது காரிய சித்தி அடைவதற்காக பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தும் வலிமை கொண்ட நம்முடைய அந்த தீட்சை திருநீர். சரி, இதெல்லாம் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி நிறைய வெளியிலேயே கிடைக்குதே, இது எப்படி நீங்கள் தயாரிக்கிறீங்க, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மிக விளக்கமாக நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இல்லை, மிக குறைந்த அளவு நம்மிடம் இருக்கும் பொருள்கள் எவ்வளவோ அதை வைத்து, அதாவது நம்மிடம் ஒரு 100 தென்னை மரங்கள் இருக்குது அப்படின்னா, அது எசன்ஸ் ஆயில் பற்றி நான் சொல்கிறேன். இந்த 100 தென்னை மரங்கள், இந்த 100 தென்னை மரங்கள் எப்படி வளர்க்கப்படுகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தென்னை மரத்திற்கு விடும் தண்ணீர் முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா, மந்திர சக்தி ஏற்றப்பட்டு, அதாவது நம்முடைய சிவாலயத்தில் அக்னிஹோத்ரா மூலமாக ஒவ்வொரு நாளும் 48 முறை வந்து பார்த்தீங்கன்னா, தன ஆகர்ஷண மந்திரங்களும், அதே மாதிரியே அதிபலா மந்திரங்களும், அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரங்களும், அடுத்தது வந்து மிருத்யுஞ்சய மந்திரமும் சேர்த்து
அக்னிஹோத்ரா செய்யப்பட்டு சூரியனையும் அக்னியையும் மந்திரங்களால் ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பஸ்பத்தை கொண்டு அந்த பஸ்பத்தை நீரில் கலந்து அந்த நீரினால் நம்முடைய தென்னை மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. ஆச்சுங்களா? ஒன்று. அப்புறம் கடந்த 10 வருடங்களாக, கிட்டத்தட்ட 10 வருடங்களாக நம்முடைய தென்னை மரங்களுக்கு ஒரே ஒரு புள்ளி அளவு கூட எந்த கெமிக்கலையும், யூரியா கிரியா எதுவுமே இல்லை, எந்த கெமிக்கலையும் பயன்படுத்தாது. ஆட்டுச்சாணம், மாட்டுச்சாணம் மற்றும் அந்த மரங்களிலிருந்து வரும் அந்த இலை தலைகளையே நாம் குழி எடுத்து அதற்குள்ளாக போட்டு அதையே உரமாக கொடுத்து 100% இயற்கையான முறையில் வளர்க்கப்படுது. ஆச்சுங்களா? பல சகோதரர்கள் நம்முடைய தோட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக அந்த தென்னை மரங்களில் நாம் எந்த காய்களையும் மேலேறி பறிப்பதில்லை. ஒரு காய்க்கு ஆயுள், ஒரு தென்னை மர பிஞ்சு விடுதுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வரை அது பெருசா பூவாகவும் பெருசாகவும் 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 ஒரு குலை ஆரம்பிச்சதுன்னா ஆல்மோஸ்ட் 10 முதல் 12 மாதங்கள் எல்லாமே நாட்டு மரங்கள். இந்த மரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக வளர்ந்து அந்த அந்த காய்கள் வளர்ந்து தானாக விழுந்து, தானாக விழணும், தானாக விழுந்து அப்புறம் அந்த காயை தூக்கி எங்கே போட்டாலும் அது முளைச்சிரும். ஆச்சுங்களா? அந்த அளவிலான உயிர் சக்தியோடு கூடிய தென்னங்காய்களை எடுத்து நம்ம வந்து அதை முறைப்படி வந்து சூரிய வெளிச்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதை உலர்த்தி 7 நாட்கள் வரை சூரிய வெளிச்சத்தில் நன்கு உலர்த்தி அதை செக்கில் ஆட்டி செக்கு கடையில் கொடுத்து அந்த அந்த ஆயிலை ஆட்டி அந்த எண்ணெயை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எசென்சியல் ஆயிலை, ஆயிலுக்கான பேஸ் ரெடி பண்ணுறோம். அடுத்ததாக அதில் அந்த எசென்சியல் ஆயிலில் என்ன பயன்படுத்துகிறோம் என்றால் கருகாப்பில், கருகாப்பில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கறி லீவ்ஸ்னு சொல்லுவாங்க, அது சமையலுக்கு பயன்படுத்துறது இல்லை. இது இது வந்து மலை கருகாப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க, மலங்கருகாப்பில்னு சொல்லுவாங்க. மலங்கருகாப்பில்னா அது வந்து ஆற்றல் டென்சிடாக இருக்கும் அப்படிங்கிறனால ஸ்மெல்லு கம்மியாக இருக்கும். ஆச்சுங்களா? எப்பவுமே ஒரு பொருளை தூக்கி வெளியில் வச்சிங்கன்னா ஆற்றல் வந்து கொஞ்சம் ஓப்பன் இருந்தால் அது வெளியில் போயிட்டு இருக்கும். ஆனால் ஆற்றல் டென்சிடாக இருக்கிற மலங்கருகாப்பில்னா நாம் பாய்ச்சும் தண்ணீரில் வர்றது கிடையாது. தண்ணீரில் இல்லாமல் எப்படி ஒரு வேப்ப மரம் விதை உளுந்து தண்ணி இல்லாமல் முளைச்சி வருதோ அது மாதிரியே கிட்டத்தட்ட 100 கணக்கான கருகாப்பில், மலங்கருகாப்பில் மரங்களை நம்முடைய தோட்டத்தில் இயற்கையாக அந்த குருவிகள் சாப்பிடும், அது போடும், அதிலிருந்து வர்ற கருகாப்பில். அப்புறம் அந்த கருகாப்பிலை பயன்படுத்துகிறோம். ஆனால் அப்படியே எடுத்து மலங்கருகாப்பில் பயன்படுத்தினாலும் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு எசன்ஸாக மாறாது. அது எப்போ எசன்ஸாக தி பேஸ் இதாக மாத்திரக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கருகாப்பில் பழம் காய்ச்சி அது ஒரு மாதம் குறிப்பிட்ட மாதம் இருக்குன்னு வைங்களேன். இது கரெக்டாக வந்து ஆடி மாதத்திற்கு 2-3 மாதங்களிலிருந்து தான், அந்த மாதங்களுக்கு முன்பு இருந்து தான் இந்த காய்கள் வர ஆரம்பிச்சது. ஒரு குலை வருதுன்னா அந்த குலையின் இறுதியில் காய்கள் மலங்கருகாப்பில் காய் பழங்கள் எல்லாம் வரும். அந்த தண்டை அப்படியே எடுத்துட்டு வந்து வெயிலில் உலர்த்தி அதாவது வந்து ஆற்றல் அதனுடைய மொத்த ஆற்றலையும் அதனுடைய பழங்களாக கொடுக்கும் அந்த தருணத்தில் நாம் வந்து அந்த தலையை எடுத்துட்டு வந்து வெயிலில் உலர்த்துறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் இந்த காலத்தில் என்ன ஏதுன்னே தெரியாது, அரப்பு அப்படிங்கிற ஒரு தாவரம் இருக்கு. அரப்புங்கிற ஒரு தாவரம் எப்படி இருக்குன்னா சவுண்டால் போல நிறைய வாதுகளோடு வரும். அந்த அரப்பு நம்முடைய முன்னோர்கள் வந்து தலைக்கு தேய்த்து குளிப்பதற்கு பயன்படுத்துவாங்க. அரப்பு அப்படிங்கிற அளவுக்கு தெரியும், இப்போ கூட பாக்கெட்டில் விற்பாங்கன்னு நினைக்கிறேன் கடைகளில், ரொம்ப ரேராக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சுப்போம். அப்போது அந்த அரப்பு அரப்பு கிடையாது, அரப்பில் ஒரு விதைகள் வரும். அரப்புனுடைய நான் இப்படி கருகாப்பிலுக்கு வந்து அதனுடைய எசன்ஸாக வரும்போது பழங்கள் வரும்போது அந்த பழங்களோடு சேர்த்து எடுத்துகிட்டு வந்து வெயிலில் உலர்த்தி தயார் பண்ணுறோம், ஒரு பவுடராக தயார் பண்ணுவோம். அடுத்தது அரப்பும் அதுபோலவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அபரிமிதமான விதைகளோடு வரும். அந்த விதைகள் அதுவும் நம்முடைய தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 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 50 மரங்களுக்கு மேலாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான அந்த காய்க்கும் பருவத்தில் வந்த அரப்பு விதைகளையும் அரப்பு தலைகளையும் அந்த காம்போடு வந்த அந்த தலையையும் எடுத்து வெயிலில் உலர்த்தி பவுடராக்கி எடுத்து வச்சிருவோம். அதையும் ஆச்சுங்களா? அடுத்ததாக இந்த மிக முக்கியமான எசன்ஸ் ரெண்டு ரெடி பண்ணிடுறோம். அடுத்ததாக கத்தாழை. நம்முடைய சகோதரர்கள் பலரும் வந்து உடல் ஹீட்டு, உடல் பயங்கர ஹீட்டாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ கத்தாழை வந்து சின்னதாக எடுத்தோடனே வந்து வந்துடும், ஒரு 4 மாதத்தில் கத்தாழை வந்துடும். ஆனால் 4 மாதத்தில் கத்தாழை செடி, சோத்து கத்தாழைன்னு சொல்லுவாங்க, கத்தாழை செடி வரும்.
அதிலிருந்து நம்ம எசன்ஸ் ரெடி பண்ண முடியாது, அதை சாதாரணமாக போட்டு பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, 5 வருடமான குறைஞ்சபட்சம் 4 முதல் 5 வருடம், 5 முதல் 10 வருடங்கள் கூட இருக்கலாம், அந்த கத்தாழை முழுமையாக வளர்ந்து சிவந்து போய் அது ஒரு முழுமையான ஸ்டேஜில் இருக்கும். அது அந்த கத்தாழையை எடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எசன்ஸ் ஆயிலுக்கு பயன்படுத்துகிறோம். அதுவும் நம்முடைய தோட்டத்தில் வேலியோரங்களில் அபரிமிதமாக இருக்குது, அதையும் நாம் எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துகிறோம். நான்காவதாக என்ன பண்ணுறோன்னா, பனை மரத்தின் எசன்ஸ் எடுக்கிறோம். பனை மரத்தோட எசன்ஸ்னால் என்ன சொல்லுவோம் பனம்பழம் வந்து அது எசன்ஸ் ஆயிடாது, அது பழத்தை போட முடியாது. ஆனால் அந்த பழத்தை மண்ணில் புதைத்து வைத்து பனங்கிழங்கு வரும், அந்த கிழங்கு பவுடர் எடுத்து அந்த பவுடர் அந்த எசன்ஸும் நம்ம வச்சுருப்போம். பனைமரம் வந்து இம்யூனிட்டியை கிரியேட் பண்ணும். கருகாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முடி கருமை நிறத்தை கொடுக்கும், அதே சமயத்தில் அபரிமிதமான கருகாப்பிலை பார்த்தீங்கன்னா கருவினை காக்கும் இலைன்னு கூட எடுத்துக்கலாம். அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது, அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அது மாதிரியே கத்தாழை 5 முதல் 7 வருடமான சிவந்துரும் வெள்ளம் அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சை கலத்துலாம் இருக்கும் நார்மலாக, ஆனால் வயது ஆக 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 முழுமை அடைந்து சிவந்து போயிடும். அந்த கத்தாழை குளிர்ச்சி, கேன்சர் நோய்கள் முதல் கொண்டு குணப்படுத்தும், பல விதமான மருத்துவ குணங்கள் இருக்கு. பனை மரம் வந்து பனை பழத்தை எடுத்து நீங்கள் நெருப்பில் எத்தனை டிகிரி நெருப்பில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னாலும் வேக வச்சிங்கன்னாலும் பழம் வெந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து புதைச்சி வச்சிங்கன்னா அது முளைச்சிரும். பார்த்துங்க எந்த பழத்துக்கும் இந்த எந்தாச்சும் ஒரு காய்கறி பழங்களை வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அது முளைக்கும், அது முளைத்திறன் போயிடும், அது உயிர் இறந்துடும். ஆனால் பனை மரம் மட்டும் அவ்வளோ இம்யூனிட்டி இருக்குது. அந்த பனம்பழத்தின் கிழங்கு அதுவும் நம்மிடம் கிட்டத்தட்ட 130-140 மரங்கள் இருக்குது, பனை மரங்கள் இருக்குது. அது போக 1000-கணக்கான மரங்களை நம்ம ஊன்றி வச்சுருக்கோம். இந்த 4-5 விஷயங்களும், இது போக இன்னும் அரிய சில விஷயங்கள் நம்மிடம் இருக்குது. அதையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களிடம் ஷேர் பண்ணேன் என்றால் அது உலகத்திலேயே பல இடங்களில் வந்து அது அழிவதற்கு வாய்ப்பாயிருங்கிறதுனால அதை நம்ம வீட்டு ஷேர் பண்ணல. ஸோ இதை எல்லாவற்றையும் சேர்த்து நம்ம வந்து எசன்ஸ் ஆயில் தயார் பண்ணுறோம். இது பிரம்மச்சரிய சகோதரர்கள் தங்களுடைய உழைப்பை கொடுத்து இந்த தேங்காயை உடைப்பது முதல் கொண்டு ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு இளைஞர்கள் உழைத்து தயாரித்து நம் தமிழ் சகோதரர்களால் உருவாக்கப்படும் எசன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆச்சுங்களா. சரி, இந்த ஆயில் இந்த எசன்ஸ் ஆயிலை எப்படி பயன்படுத்தலாம், ஹவு டு யூஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எசன்ஸ் ஆயிலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த எசன்ஸ் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.25 லிட்டர் வரை இருக்கும் ஆச்சுங்களா, 100 கிராம் முதல் 1.25 லிட்டர் வரை இருக்கும். இந்த எசன்ஸ் ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கடைகளில் கிடைக்கும், 1 லிட்டர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த எசன்ஸ் ஆயில் நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இதனோடு இணைந்து நம்முடைய தவலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் எடுத்த பஸ்பத்தையும் மந்திர பஸ்பத்தையும் சேர்த்து தான் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதனுடைய லாங்கிட்டிவிட்டி ஆச்சுங்களா அபரிமிதமாக அதிகரிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்த ஆற்றலை ஈர்ப்பதற்கு தகுந்தாற்போல் இருக்குங்கிறதுனால தவலிங்கேஸ்வரரின் பஸ்பத்தை கோவிலில் நம் அக்னிஹோத்ராவில் உருவாக்கப்பட்ட பஸ்பத்தை சேர்த்து உருவாக்குறோம். அதுதான் அந்த மாதிரி உருவாக்கும் போது தான் இது எசன்ஸ் ஆயிலாக முழுமையடையும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தீபம் இன்னொரு தீபத்துக்கு விளக்க ஏற்றிட்டே போகலாம். அது மாதிரி இந்த எசன்ஸ் ஆயிலை நீங்கள் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் கலக்கும் போது அதே ஆற்றலை உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறக்கு நம்முடைய மந்திர பஸ்பம் பயன்படும் ஆச்சுங்களா. அப்போது சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், என்ன தேங்காய் எண்ணெய்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இப்போ எல்லா பக்கம் கிடைக்குது, அது வாங்கிக்கணும் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய். அப்புறம் நம்முடைய எசன்ஸ் ஆயிலை வச்சுக்கணும். இந்த தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை அடுப்பில் ஒரு நீங்கள் விரல் வச்சிங்கன்னா உங்களால் விரல் வைக்க முடியணும் ஆச்சுங்களா, அந்த அளவுக்கு நீ கொதிக்க வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது, நீங்கள் விரல் அப்போ உயிர் சக்தி போயிடுறதில்ல, அதனால விரல் வச்சு சூடாகணும். அது என்ன பண்ணுறோம்னா அதில் இருக்கிற உயிர் ஆற்றலை வந்து டியூன் பண்ணுறோம். எப்படி தயிர் வந்து பெறையூத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் சூடு பண்ணி அப்புறம் பெறையூத்துவோம் இல்லைங்களா, அதே மெத்தடில் தேங்காய் எண்ணெயை செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி கொஞ்சம் சூடு பண்ணி பெறையூத்துற பதத்தில் சூடு பண்ணிட்டு நம்முடைய எசன்ஸ் ஆயில் அதில் கலந்து விட்டுறணும். அப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு 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 நம்ம கொடுக்குற இந்த ஒரு பாட்டில் தேங்காய் எண்ணெய் இந்த இதில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் ஆகி அது நீங்கள் உங்கள் உடலில் தலைக்கு தேய்ப்பதற்கு பயன்படுத்தலாம்,
சிறு சிறு காயங்கள் இருந்தால் பயன்படுத்தலாம். அப்புறம் இது வந்து அவுட்டர் பாடியில் நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு பயன்படுத்தலாம், எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தலாம். இதில் இன்னொன்று சொல்கிறேங்க, நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதாக இருந்தால் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக செக்குலாட்டின நல்லெண்ணெயை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா, நல்லெண்ணெயோடு இந்த எசன்ஸை கலந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அபரிமிதமான காப்பு கவசமாக மாறிடும், வசியமாக மாறிடும். சரிங்களா, ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ஒரு லிட்டர் எண்ணெயோடு கலந்து பயன்படுத்த சொல்கிறேன். ஒரு சிலர் உடல் ஹீட்டு உடம்பாக இருக்கும், பாடி பயங்கர ஹீட், பிரம்மசரீரத்தில் இருக்கும், எனக்கு வந்து பயங்கரமான வெளி உலகத்தில் ரொம்ப ஒரு கன்ஜஸ்டட் ஹீட்டான வேலையில் இருக்க, இப்போ டிரைவிங் வேலை செய்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக முக்கால் லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கி அதனோடு கால் லிட்டர் விளக்கெண்ணெயை வாங்கி கலந்து சூடு பண்ணி அதன் பிறகு இந்த எசன்ஸ் ஆயிலை கலந்து பயன்படுத்துங்கள். சரிங்களா, இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து உடல் அளவில் ஒரு காப்பு அமைஞ்சாற் போலவும் இருக்கும். இது அபரிமிதமான ஆற்றல்களை, வெளி உலகத்திலிருந்து வரும் தாக்குதல்களை, புற உலக பஞ்சபூத தன் மாற்றங்களை, காலநிலை மாற்றங்களை அபரிமிதமாக தாங்கி உங்களை காப்புப்படுத்தும். சரிங்களா, எசன்ஸ் ஆயில் இது வந்து ஆயில் ஒரு வருடம் கூட வைத்துக் கொள்ளலாம், ஏன்னா நம்ம முறைப்படி எல்லா ப்ராசஸும் முறைப்படி சென்ஸ் செய்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு முறை நீங்கள் கலந்து விட்டீர்கள் என்றால், அதை வந்து நீங்கள் பாட்டில் பிளாஸ்டிக்கில் ஊதக்கூடாது. நம்ம வந்து கொரியர், ஒருவேளை சகோதரர்கள் வர இயலாதவர்களுக்கு கொரியர் அனுப்புகிற சூழல், இது போன்ற சூழ்நிலைகள் பாட்டிலில் ஊற்றி கொடுத்தா உடஞ்சிருங்கிறதுனால பிளாஸ்டிக் பயன்படுத்தியிருப்போம், வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால. ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா, ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணின பிறகு பாட்டிலில் தான் ஊற்றி வைக்கணும். பாட்டிலில் ஊற்றி வச்சா 3 மாதத்திற்குள் பயன்படுத்திடணும், 3 மாதம் ஆச்சுங்களா. ஏன்னா நீங்கள் கடையில் வாங்கும் செக்கு எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தான் அதுக்கு வந்து லைஃப் இருக்கும். சரிங்களா, அதனால நீங்கள் இது ஊற்றி வச்சுட்டு வருஷ கணக்கில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் எசன்ஸ் ஆயிலை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா 1 வருடம் வரை கூட நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். ஓரளவு டீட்டெயில்டாக நான் சொல்லிட்டேன். 3 பொருள்கள் ஒரே பேக்கேஜாக தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அடுத்த பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன். அடுத்தது உள்ளுறுப்புக்களை வலிமைப்படுத்தும் எசன்ஸ் பல்பொடி. ஆச்சுங்களா, எசன்ஸ் பல்பொடி அது என்னது, எது எப்படி உள்ளுறுப்புகளை பல்பொடி வலிமைப்படுத்தும் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்களேன். ஒரு விஷயம் சொல்கிறேன், முக்கியமான விஷயம். விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடு வாங்க போகிறாங்கன்னா பல்ல பிடிச்சி பார்ப்பாங்க, அது எப்படி வலிமையாக இருக்குது, அது என்ன நல்லா இருக்கா அப்படின்னு. அது மாதிரி ஒரு மாடுனா மாடு பல்ல பிடிச்சி தான் பார்ப்பாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு சந்தைகளில் போய் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க எத்தனை பல் இருக்குதுன்னு பார்த்து அதனுடைய வயசை சொல்லுவாங்க, பல் எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு பார்த்து அதனுடைய உள்ளுறுப்புகளில் வலிமையை சொல்லுவாங்க. ஆனால் இப்போது இந்த காலகட்டங்களில் 20 வயசு ஆனாலே பல் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, 8 வயசு குழந்தைகளே பல்கள் பலவீனம் ஆயிடுச்சு. அது வந்து பல்லுடைய பலவீனம் அல்ல, ஒட்டுமொத்த உடலின் பலவீனம், உள்ளுறுப்புகள் பலவீனமாகி கொண்டிருக்கிறது, அதனால பல் பலவீனமாயிருக்கு. வி ஆர் கெட்டிங் வெரி வீக் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நெருங்கிட்டு இருக்கும். இதற்கு நம்மால் 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் உள்ளுறுப்புகள்லாம் ரெடி ஆயிரும், நோய் நொடிகள் எல்லாம் குணமாயிரும் அப்படிங்கிற அளவுக்கு என்னால் உறுதி சொல்ல முடியாது. ஆனால் மேக்சிமம் அதில் பெஸ்ட்டாக கொடுத்து எப்படி உங்களுடைய உள்ளுறுப்புகளை வலிமையாக்குவது அப்படின்ட்டு அந்த நோக்கத்தில் உருவாக்கப்படும் தி எசன்ஸ் பல்பொடி. ஆச்சுங்களா, இதில் நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 இன்க்ரீடியன்ட் நம்ம பயன்படுத்துவது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தவலிங்கேஸ்வரரின் பஸ்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆச்சுங்களா, தவலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் பயன்படுத்தும் பஸ்பம், ஒரு அதுலேருந்து கோவில் பூஜையினால் கிடைக்கும் பஸ்பம், அபரிமிதமான இம்யூனிட்டி, பல்வேறு விதமான கெமிக்கல்ஸு, இந்த எல்லா நெகட்டிவிட்டியையும் கிளின்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படும். ஆச்சுங்களா, 1. 2வது விஷயம் வந்து கடுக்காய் பயன்படுத்துகிறோம். கடுக்காய் என்பது உங்களுடைய உள் உறுப்புகள், அந்த மேல் இருக்கிற சதைகள் எல்லாவற்றையும் வலிமைப்படுத்தி இறுக்கி ஒரு வலிமையை கொடுக்கும். அந்த கடுக்காய் உங்கள் நாக்கில் பட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உள்ளுறுப்புகள் எல்லாமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி அடையும், அது அபரிமிதமான ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கடுக்காய். அடுத்ததாக நாம் பயன்படுத்துவது பனைமர எசன்ஸாக நாம் உருவாக்கும் பணம், நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதை பற்றி சென்ற இதில் சொன்னதுதான் அதனுடைய எசன்ஸ். அடுத்ததாக தென்னை மரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட எசன்ஸ், அதாவது தென்னை மரத்தில் ஒரு தேங்காய் இருக்குன்னு வைங்களேன், அந்த தேங்காய் வெளியில் இருக்கும் அந்த
மஞ்சி ஆட்டிருக்கும் இல்லைங்களா, ஒரு முழு தேங்காய் எடுத்தீங்கன்னா அது இல்லை, அது உள்ளாக இருக்கும் தேங்காய். கடையில் வாங்கினா தேங்காயோட வெளி ஓடுகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஓட்டை சாம்பல் செஞ்சு பவுடரா மாற்றி அது வந்து பார்த்தீங்கன்னா பற்களுக்கு அபரிமிதமான வலிமையை கொடுக்கும் ஆச்சுங்களா, பல்லுக்கு இம்யூனிட்டியை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் சதைக்கு இம்யூனிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு கடுக்காய் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது நாயுருவி. நாயுருவி பல் பொடின்னு நிறையா பக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாயுருவி நம்முடைய தோட்டத்தில் மழை காலங்களில் அபரிமிதமாக வரும், அதையெல்லாம் நாம் சேகரித்து வைத்து அதை பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக இந்த எசன்ஸ் பல் பொடியில் வந்து அடுத்து என்ன பயன்படுத்துகிறோம்னா, நம்முடைய கருவேலம் பட்டைகள், கருவேல மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பட்டைகளை பயன்படுத்தும். ஆளும் வேலும் பல்லு குருதின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கருவேல மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பட்டைகள் நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்துகிறோம். இது எல்லாவற்றையும் சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எசன்ஸாக ரெடி பண்ணுறோம். பல்பொடி எசன்ஸாக ரெடி பண்ணுறோம், பவுடர் எசன்ஸாக ரெடி பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சுங்களா. நீங்கள் ஒரு மூணு கடுகளவு எடுத்து, ஒரு மூணு கடுகு இல்லை ஒரு நாலு கடுகளவு எடுத்து நார்மலாக நீங்கள் பயன் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு டப்பா வாங்கிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு டப்பா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற ஒரு 50 கிராம் பல்பொடி பவுடராக கிடைக்கும், அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம கொடுக்குற இந்த எசன்ஸ் பல்பொடி இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த எசன்ஸ் பல்பொடியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பரவாயில்ல. அதில் அவ்வளோ இப்போ நாட்டு மருந்து கடைகளில் கிடைப்பது ஓரளவுக்கு வலிமையாக தான் இருக்கும், அது கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இம்யூனிட்டியோடு ரெடி ஆயிரும். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்த உடன் அப்படியே மேல் இருக்கும் சதைகளில் பார்த்தீங்கன்னா உள் சதை பல்லுக்கு பல்லில் இருக்கிற எல்லா பக்கம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே 5 நிமிடம் விட்டுறலாம் ஆச்சுங்களா. 5 நிமிடம் அப்படியே விட்டுறலாம், 10 நிமிடம் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. அப்படியே அப்ளை மட்டும் பண்ணிட்டு விட்டீங்கன்னா எகிர்கள் எல்லாம் வலிமை அடைஞ்சிறத நீங்களே உணர்வீங்க, அப்போவே உணர்வீங்க. அப்புறம் இந்த தோள்கள் எல்லாம் வலிமை அடையும் ஆச்சுங்களா, வலிமை அடையும், வாய் துர்நாற்றம், இந்த வாய் பல்லு தொடர்பான எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஓடி போயிடும், நல்லா வலிமை அடைஞ்சிருச்சுன்னா அடுத்ததாக கொப்பளிச்சு துப்பிடலாம் சரிங்களா, கொப்பளிச்சு துப்பிடலாம், அபரிமிதமாக வலிமை அடைய நீங்களே உணரலாம். இது காலையில் ஒரு முறை, தேய்க்கவெல்லாம் கூடாது, அப்ளை தான் பண்ணணும் ஆச்சுங்களா. அடுத்ததாக நைட்டு இரவு உறங்குவதற்கு முன்பாக இந்த இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து கொப்பளிச்சு துப்பிடலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு மிக விரைவாக அநேகமாக நீங்கள் ஒரு செட்டு பார்சல் வாங்கும்போது உணர்வீங்க, மிக விரைவாக உள்ளுறுப்புகள் எல்லாமும் வலிமையடைவதையும், பற்கள் குறிப்பாக அபரிமிதமாக வலிமை அடைகிறதையும், பல் எல்லா வகையான குறைபாடுகள் சீரடைகிறதும் நீங்கள் எளிமையாக உணரலாம். தி எசன்ஸ் பல்பொடி சரிங்களா அன்பான சகோதரர்களே. அடுத்ததாக என்ன கொடுக்க, அடுத்தது மூன்றாவது பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனசு. மனசு அப்படிங்கிறது வந்து மனசு அனைத்துக்குமே அடிப்படை. நம்முடைய மனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்சா திருநீர் மூலமாக அதை வந்து நார்மலைஸ் பண்ணுவதற்கு மேக்ஸிமம் நம்முடைய ஃபுட் போட்டு தரும் ஆச்சுங்களா. ஓகே, அது என்ன, ஒரு சில சகோதரர் மனநிலை ரொம்ப பயங்கர தாட் ப்ராசஸில் இருக்கிற சகோதரர்கள் கூட ஒவ்வொருத்தரும் வாங்கி யூஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரென் ஆகி நின்ன மாதிரி மனசு வந்து அப்படியே ஸ்டாப் ஆச்சு, அப்படியே தவத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது அப்படியெல்லாம் பலரும் சொன்னதுனால தீட்சை போட்டு பலருக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால அதையும் ரெடி பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய காட்டில் தோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் முளைக்கும் திருநீற்று பச்சிரை இலைகளையும் அதனோடு இணைந்து நம்முடைய தவலிங்கேஸ்வரரின் பஸ்பத்தையும் பல நாட்கள், அது வந்து தீட்சை திருநீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீட்சை கொடுத்த காலத்திலேயே ரெடி பண்ண ஆரம்பிச்சு ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அது ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்குது. அப்போது அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு நான் சொல்லிடுறேங்க. இந்த மாதிரி திருநீற்று பச்சிலை, நம்முடைய தவலிங்கேஸ்வரரின் மந்திர பஸ்பம், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருமூலரின் வழிமுறைப்படி திருமூலர் சித்தர் பாடல்கள் கூட நம்ம கடந்த வீடியோக்களில் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ஜவ்வாது கற்பூரம் அது பல விஷயங்களை இணைத்து புணுகுனை இது எல்லாம் இணைத்து அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி பவுடர் ஃபார்மெட்டில் அல்லது வில்லை ஃபார்மெட்டில் ரெடி பண்ணுறோம். இது ரெடி பண்ணுற இந்த தீட்சை திருநீரை வந்து எதுக்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுவும் ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சுங்களா, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற இந்த தீட்சை திருநீர் வந்து நீங்கள் வந்து மஞ்சளையும் ஆச்சுங்களா, மஞ்சளையும்
கடைகளில் கிடைக்கும் வெத்தலை போடுவதற்காக ஒரு சுண்ணாம்பு விற்பாங்க இல்லைங்களா, வெள்ளை கலரில் இருக்கணும், பிங்க் கலர் இல்லை வெள்ளை கலர் சுண்ணாம்பு விற்பாங்க, பொட்டலத்தில் இருக்கும், அது மஞ்சள் ரெண்டையும் சம அளவு இது சம அளவு எடுத்து கலந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து நிறம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சாஃப்டான நிறம் வந்துடும். அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆச்சுங்களா, நம்ம வந்து இந்த எசன்ஸ் திருநீர் தான் கொடுக்குறோம், எசன்ஸ் கூட நீங்கள் சுண்ணாம்பும் மஞ்சளையும் கலந்துக்கணும். கலந்துட்டீங்க அப்படின்னா கலந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு அதற்குள்ளாக நீல நிறனுடைய நேரிலையாளுடன் சாலவு முன்னி கலந்திருப்பீர்கள், அபரிமிதமாக நரைதிரை மாறிடும் அபரிமிதமான பலன்கள் உண்டு அப்படின்னு திருமூலர் சொல்லியிருப்பாங்க. நீல நிறனுடைய நேரிலையாளுடன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய குண்டலினி ஆற்றலை தான் மெயின் பண்ணி சொல்லியிருப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா இந்த ரொம்ப பவர்ஃபுல்லான எசன்ஸ் ரெடி ஆயிரும். இது கூட நீலகிரி தைலம் லிக்விட் இருக்கும், நீலகிரி தைலம் லிக்விட் அதையும் சேர்த்து நீங்க கொஞ்சம் எடுத்து பொட்டு வச்சீங்கன்னா ஆக்னேய சக்கரம் அபரிமிதமா உயிராற்றல் அப்படியே எடுத்துக்கொண்டு மேல வந்துடும். ஆக்னா சக்கர துடிப்புலயே இருக்கும், நீங்க அதே மன அமைதியில் இருப்பீங்க. இது தவம் செய்யும் போதெல்லாம் வைத்துக்கொள்ளலாம், உடல் பயிற்சி செய்யும் போதெல்லாம் வச்சுக்கொள்ளலாம், யோக பயிற்சி செய்யும் போதெல்லாம் வச்சுக்கொள்ளலாம். ஒரு எசன்சியல் மீட் தூக்கமே வரமாட்டேங்குதுன்னா வச்சுக்கலாம். ஒரு எசன்சியல் மீட் எங்க ஆக்னா சக்கரத்தில் வைக்கணும், ஒரு ஒரு மீட்டிங் போறீங்க காரிய சித்தி அடையணும், ஒரு ஒரு முக்கியமான வேலைக்கு போறீங்க இல்ல வீட்டை விட்டு வெளியில கிளம்புறீங்கன்னா வச்சுக்கலாம். உடனடியாக நீங்கள் அதனுடைய பலனை பார்ப்பீங்கன்னா என்னன்னா பெருசாக அதுக்கு பலன்களை வந்து நான் சொல்லலை, ஏன்னா நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அபரிமிதமான பலன்களை நீங்கள் உணர்வீர்கள். இதில் நேரடியாகவே எசன்ஸ் திருநீரை எதையுமே இந்த சுண்ணாம்பு மஞ்சள் கலக்காமலும் நீங்கள் வச்சுக்கலாம், அதுவும் அதை விட அபரிமிதமான பலன்களை கொடுக்கும். அது கூட நீலகிரி தைலமோ அல்லது ஓமம் வாட்டர், அல்லது நீலகிரி தைலம் லிக்விடு கிடைக்கலன்னா ஓம் வாட்டர்னு சொல்லுவாங்க, ஓமத்ரா வாட்டர்னு சொல்லுவாங்க, வயிறு இதுக்காக வந்து கொடுப்பாங்க சித்த கடைகளில் கிடைக்கும். அப்போது எல்லா கடைகள்லையுமே இருக்கும் ஓமத்ரா வாட்டர், எல்லா மளிகை கடைகள்லையும் கிடைக்கும் அந்த ஓமத்ரா வாட்டர். இல்லை என்றால் ரோஸ் வாட்டர் கூட பயன்படுத்திக்கலாம், இல்லை என்றால் நம்முடைய இந்த நீலகிரி தைலம் லிக்விடு பயன்படுத்திக்கலாம். இது கூட மஞ்சளும் சுண்ணாம்பும் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி தான், எசன்ஸ் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்ப முடியும். எசன்ஸே நீங்கள் நிறைய வாங்கி உங்களுக்கு பொருளாதாரம் நிறைய இருக்குது, நீங்கள் நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சு எப்போதும் பயன்படுத்தலாம், இது கிடப்போறதே இல்லை, எப்போ வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கிறேன்னா நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கலாம். ஆனால் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு இதில் வரும்போது நீங்கள் இது வச்சுட்டு இது கூட மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்து நீங்கள் கலந்து நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணும்போது அபரிமிதமான பவர் அந்த உள்ளே வந்து நம்ம தவலிங்கேஸ்வரரின் பஸ்பத்தை கலக்கிறதுனால அதனுடைய ஆற்றல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கும் ஆச்சுங்களா. அந்த ஆற்றல் மந்திர ஆற்றல் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஒன்று அதனோடு இருந்த மூலக்கூறுகளை ஈர்த்து தன்னுடையதை மாற்றும். அப்போது அந்த ஆற்றல் வந்து அதில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம், கலந்து கொண்டு பயன்படுத்த நீண்ட காலத்துக்கு வரும். இல்லைன்னா நேரடியாக பயன்படுத்துனீங்கன்னா அபரிமிதமான ஆற்றல் உண்டு, நேரடியாக பயன்படுத்தலாம். அதே மாதிரியே தான் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எசன்ஸ் பல்புடி, எசன்ஸ் பல்புடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் திரும்பவும் வந்து அந்த மாதிரி இல்லை பல்புடி வாங்கி கலந்து தான் பயன்படுத்தணுங்கிறது இல்லை, இதை நீங்கள் நேரடியாக பயன்படுத்தலாம். பவர்ஃபுல் தான், பவர்ஃபுல்லாக தானே இருக்கணும், அப்போ பவர்ஃபுல்லாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா நீண்ட காலம் வரணும், நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கீங்க அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் தெரியாது இந்த ஆற்றல்கள் எல்லாம் தெரியாது அப்படிங்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தேங்காய் எண்ணெயே கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா இங்கே எசன்ஸ் தான் ரெடி பண்ண முடியும், அவ்வளோதான், இங்கே ஃபெசிலிட்டிஸ் இறைவன் கொடுத்துருக்காரு, எசன்ஸ் தான் ரெடி பண்ணுறோம். அதனால மூன்று வகையான எசன்ஸை நான் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இது மூன்றும் சேர்ந்து ஒரே பேக்காக, மூணுமே சேர்ந்து இது வந்து இது எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கான ஒர்க்கிங் பொருளுக்கு விலையே கிடையாது ஆச்சுங்களா, இதுக்கு மதிப்பே இல்லை, விலை மதிப்பில்லாத பொருள், விலை மதிப்பில்லாத விஷயம் இது வந்து இப்போ அவ்வளோ சீக்கிரம் யாராலும் உருவாக்கி விடவும் முடியாது, சப்ளை பண்ணவும் முடியாது. ஆனால் இது மதிப்பெற்ற இந்த பொருளுக்கு மூணும் சேர்ந்து நம்ம 499 ரூபாய் இதற்கு வேலை செய்வதற்கு ஆகிடும் ஆச்சுங்களா. 499 ரூபாய் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வேலை செஞ்சு இதை ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம், நீங்கள் இதற்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, வாங்கி யூஸ் பண்ண தான் போகிறீங்க, உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிங்க அந்த சமயத்தில் அந்த தொகை, நீங்கள் இந்த பொருளை வாங்குவதற்காக கொடுக்கும் தொகை இங்கே வந்து நம்ம தவலிங்கேஸ்வரர் திருக்கோயில் பணிக்காக பயன்படுத்த போகிறோம் சரிங்களா. நமக்கு வந்து பர்சனலி எந்த ஒரு நோக்கமோ தேவையும் இல்லை, நான் கோவில் திருப்பணிக்கு வந்து பணம் பொருளாதார தேவைகள் என்று தேவை இருக்கிறது. பல சகோதரர்கள் இப்போ கும்பாபிஷேகத்திற்காக உணவு தொகை சப்போர்ட் பண்ணுறேன்னா பலரும் வராங்க, அந்த சப்போர்ட் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் நம்முடைய பிரம்மச்சரிய சகோதரர்கள் ஆனால் வேலையில்லாமல் இருக்குது, ஒர்க்
அந்த மாதிரி உழைப்பதற்கு தயாராக இருக்கும் சகோதரர்களுக்கு நம்மிடம் இருக்கும் பொருள்களை எல்லாம் கொடுத்து அதற்கான எப்படி ரெடி பண்ணுறணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸையும் கொடுத்து தயார் செஞ்சு முறைப்படி இறைவனின் அருளினால் நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த பொருளை நீங்கள் பிரம்மச்சரிய சகோதரர்களால் உருவாக்கப்படும் பொருளை நீங்கள் வாங்கி கொண்டு அந்த பொருளுக்கான ஒரு 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 தொகை 499 ரூபாய் இப்போதைக்கு சொல்லியிருக்கோம். இந்த தொகையை மட்டும் நீங்கள் கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா இந்த தொகை முழுவதும் கும்பாபிஷேகத்துக்கு போகும். நீங்கள் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக கொடுத்த மாதிரி தான் இருக்கும். இந்த பொருள் எல்லாம் கோவில் பிரசாதமாட்ட உங்களுக்கு வந்துரு சரிங்களா. இது வந்து ஒரு பிரசாதம் தான் ஆச்சுங்களா. இறைவனின் பிரசாதத்தை தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். எல்லா பொருள்களிலுமே தவலிங்கேஸ்வரரின் பஸ்பம் கலந்து இறைவனின் பிரசாதம் தான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த இறை பிரசாதத்திற்கு நீங்கள் வந்து கொடுக்கப்படும் சப்போர்ட்னால இந்த கோவில் திருப்பணிகள் நடக்கும். இது ஒரு செயின் லிங்க் ஆச்சுங்களா. அதில் இடையில நாம் ஒரு கருவியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு இதில் அடிக்கோடிட்டு சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை பயன்படுத்திக்கோங்க. ரொம்பலாம் கிடையாது, நம்மகிட்ட ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. எசன்ஸ் ரொம்பலாம் ரெடி பண்ண முடியாதாகவே நீங்கள் முடிந்த அளவு வாங்கி ஸ்டாக் பண்ணுறனால பண்ணிக்கலாம். இது வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு சகோதரர் நம்ம ஒரு 100 செட்டு ரெடி பண்ணலாம். மொத்தம் 3 சேர்ந்து ஒரு 100 செட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னா 100 செட்டு வரை ரெடி பண்ண இயலும். அடுத்தது அதற்கும் மேல் அதற்கும் மேல்னு ஆர்டர் பண்ணும்போது நாம் இதே மாதிரியாக இருக்கும் நிறைய இயற்கை வேளாண்மை செய்யும் விவசாயிகள் நம்முடைய தமிழகத்தில் இருக்காங்க. அவங்களிடம் எல்லாம் சென்று இந்த தேங்காயை எடுத்து இயற்கையாக அவங்க போட்ட அந்த தேங்காயை அப்படியே கொண்டுட்டு வந்து அதை வைத்து நாம் திரும்பவும் எக்ஸஸாக ரெடி பண்ண வேண்டியதாக வரும். அப்படி ஒருவேளை நாம் வெளிப்பொருள்களை வாங்கி ரெடி பண்ணுகிறோம் என்றால் அதிகப்படியான தேவைகள் வந்து சப்போஸ் நிறைய பேருக்கு தேவைப்படுதுன்னா அப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதனுடைய தொகை அதிகரிக்கும். இப்போ வந்து இருக்கிறத வச்சு நம்ம கொடுத்துட்றோம் ஆச்சுங்களா. நமக்கு வந்து கொடுத்துடலாங்கிற எண்ணங்கிற கொடுப்போம். ஆனால் வெளியிலிருந்து பொருள்களை வாங்கிட்டு வந்து உங்களுக்காக இதை ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்னுடைய கட்டணம் 100 ரூபா 200 ரூபா அதிகரிக்கும் ஆச்சுங்களா. அதனால் இப்போதைக்கு முதலில் பார்ப்பவர்கள் எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க வாங்கிக்கலாம். இது கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வரும் 21ஆம் தேதி அடுத்த மாதம் வரும் அனைவருக்கும் நேரில் வந்து வாங்கி கொள்ளலாம். மீதி ஆர்டர் செய்த அனைவருக்கும் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு பார்சலாக உங்கள் வீடுகளுக்கு அனுப்பப்படும் சரிங்களா. அப்புறம் இன்னொன்று, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர்றவங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர்றவங்களுக்கு அதிகபட்சமாக 2-2 செட்டு இல்லைன்னா 1-1 செட்டு கொடுத்து விட்டு உங்கள் வீடுகளுக்கு கொரியர் அனுப்பப்படும். அடுத்த 1 மாதத்திற்குள்ளாக எல்லாம் முடிந்த அளவு ரெடி பண்ணி அனுப்பிடுவோம் ஆச்சுங்களா. இது வந்து இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிற இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதரர்கள் இதை வாங்கும்போது ஆன்லைனில் தான் இப்போ நம்ம லிங்க் கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ செட்டு வேணும் எவ்வளோ பார்சல் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது 1 வேணும்னா 1, 2 வேணும்னா 2, 3 வேணும்னா 3 நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு கூட நீங்கள் இதை வந்து ஒரு தொழிலாக கூட நீங்கள் செய்ய இயலும். இந்த ஆயில் வாங்கிட்டீங்கன்னா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்கள் கலந்து நீங்கள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி வாங்கி பண்ணிட்டீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வந்து வரும்போது 2-2 செட்டோ 1-1 செட்டோ எவ்வளோ தூரம் ஸ்டாக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து விடப்படும். ஒருவேளை அதற்கு மேல் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வீடுகளுக்கு கொரியராக அனுப்பப்படும். இது இந்தியாவில் இருப்பவர்களுக்காக மட்டும்தான் என்னால் இப்போதைக்கு செய்ய முடியும். கொரியர் சார்ஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது நீங்கள் ஆர்டர் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு அதில் வந்துடும். நீங்கள் கொரியர் சார்ஜ் கொஞ்சம் சேதி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வெளிநாடுகள் இருக்கும் சகோதரர்களுக்கு என்னால் இப்போதைக்கு இதை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, கும்பாபிஷேக பணிகள் இருக்கிறதுனால. வெளிநாட்டில் இருப்பவர்கள் ஒருவேளை ஆர்டர் பண்ணனா அவங்க இந்தியாவில் இருக்கும் யாரேனும் நண்பர்களின் அட்ரஸை கொடுத்துருங்க, அவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுறலாம். தமிழகத்தில் இந்தியாவில் உங்கள் நண்பர்கள் இருந்தால் பண்ணிடுவோம், அவங்க மூலமாக நீங்கள் நேரடியாக வாங்கி கொள்ளலாம். இல்லை எதிர்காலங்களில் ஆன்லைனில் நீங்கள் கோவிலுக்கே வந்து வாங்கிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஓகே ஆச்சுங்களா. ஓரளவுக்கு தெளிவாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அன்பான சகோதரர்களே, முடிந்த அளவுக்கு இந்த நீங்கள் பண்ணும் இது ஒரு சப்போர்ட் தான். நீங்கள் வந்து கோவில் பிரசாதத்தை தான் வாங்கிக்கிறீங்க, அதுவும் உங்கள் உடல் மன உள்ளுறுப்பு வெளியுறுப்பு எல்லாவற்றையும் வலிமைப்படுத்தும் ரேராக கிடைக்கிற எசன்டியல் திங்ஸ் நீங்கள் வாங்குறீங்க. அப்போது இந்த பொருள்களை நீங்கள் வாங்கி கொண்டு நம்முடைய கோவில் திருப்பணிக்கு டொனேஷன் தான் செய்கிறீங்க புரிஞ்சுதா. இதோ கோவில் வந்து கும்பாபிஷேகம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு 10 கல் வாங்கி அதை எடுத்து அடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் சம்பளம், ஒரு ஆள் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி இன்னும் எவ்வளவோ இருக்கு. நமக்கு கோவில் வந்து உயிர் சிவன் கோவில் தவலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நம்முடைய பிரம்மஸ்ரீ சகோதரர்களுக்கு பயிற்சி கொடுப்பது போல இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம அதெல்லாம் பண்ண முடியல. இறைவனுக்காக மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணியிருக்க முடிஞ்சதே ஒழிய
மற்ற பல விஷயங்களை நம்மால் செய்ய இல்லை. என்ன காரணம்னா பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை சகோதரர்களால் இயன்ற அளவு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது போக இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆனால் இன்னும் பலரிடமும் போய் சேர்ந்தால் ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி உருவாகும். அதற்கு நம்ம வந்து உங்களால் இயன்ற சப்போர்ட் பண்ணுங்கள். அதன் மூலமாக நீங்கள் அபரிமிதமாக இறைவனின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது அனைவரும் பயன்படுத்தலாம், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தலாம். எந்த கெமிக்கலும் அடிக்கோரிலிருந்து எந்த கெமிக்கலும் இல்லை. தென்னை மரத்திற்கு அதுக்கு கொடுக்கப்படும் தண்ணீர் முதல் கொண்டு எந்த கெமிக்கலும் இல்லை. அந்த தண்ணீரை கூட நம்ம தவலிங்கேஸ்வரர் பஸ்பத்தினால் பியூரிஃபைடு பண்ணி தான் கொடுக்கிறோம். ஆகவே உங்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் ஆன்மீக அளவிலும் அபரிமிதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். வெறும் பேச்சினால் எதுவும் நடந்துடாது இல்லைங்களா. அதுக்காக இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, மந்திரங்களுக்கு அபரிமிதமான ஆற்றல் உண்டு, ஆனால் அது வந்து ஒரு சில பொருள்களோடு இணையும் போது அந்த ஆற்றல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களோடு பேசுகிறேன், எனக்கு ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் உங்களோடு ஒரு ஊடகத்தின் வழியாக பேசி அது உங்களுக்குள்ளாக உள்வாங்கப்பட்டு உங்களுக்குள்ளாக மாற்றங்கள் நிகழும், கரெக்டுங்களா. அதுக்கு யார் தேவைப்படுறாங்கன்னா, இந்த உடலும் தேவைப்படுது, இந்த கருவிகளும் தேவைப்படுது, உங்கள் உடலும் தேவைப்படுது. அதே மாதிரி தான் ஒரு கோபங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னு பாருங்களேன், ஒரு கோபம் வருது. அப்போது அந்த கோபம் என்ன பண்ணிடுதுன்னா, நம்முடைய உடலை உள்ளுறுப்புகளிலிருந்து எல்லா ஆற்றலையும் வெளியில் தள்ளி, எவ்வளோ பேர் கூட சண்டை கட்டி அவங்களுடைய ஆற்றலையும் வெளியில் தள்ளி எவ்வளோ குழப்பங்களை உருவாக்குது. கோபங்கிறது ஜஸ்ட் எண்ணம் தான், எண்ணங்களின் மறுபரிணாமம். ஆனால் அது எவ்வளவு பலவீனத்தை உருவாக்கிறது. அது போல் காம எண்ணங்களாகட்டும் எந்த எண்ணங்களாகட்டும் எண்ணங்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. அது சும்மா இயங்காது, அதுக்கு ஒரு மனிதன் தேவை, சில பொருள்கள் தேவை. அதையெல்லாம் பயன்படுத்தினா அதில் எஃபெக்ட் அபரிமிதமாக ஆளுக்கு தகுந்தாற் போல மாறும். அது மாதிரியே நாம் வந்து தவலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மந்திரங்களினால் பஸ்பங்களால் அதன் மூலமாக உருவாக்கப்படும் இந்த தெய்வீக பொருள்கள் அபரிமிதமான சக்தி ஊட்டப்படும். ஏன்னா அந்த பொருள்கள் மூலமாக மந்திரங்களுக்கு நேரடியாக ஆற்றல் வந்து இந்த பொருள்கள் மூலமாக போகும்போது அபரிமிதமாக இருக்கும். அது உங்கள் உடலில் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய கர்மாசிற்கு தகுந்தாற் போல நல்ல கர்மாசை வந்து உங்களுக்கு தூண்டிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றங்களை உருவாக்கும். அதை நீங்கள் அனுபவித்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் சும்மா வந்து அதனுடைய பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்குது. அதே சமயத்தில் அபரிமிதமான அதன் பலன்களையும் உடனடியாக இம்மிடியேட்லி நீங்கள் அதனுடைய பலன்களை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறேன். ஆச்சுங்களா, ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் என்ன, நான் பிரம்மச்சரியத்தில் என்ன பெனிஃபிட், அந்த பெனிஃபிட் நீங்களே அனுபவிங்க, அனுபவிச்சு பாருங்கள். இறைவனுக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த இறைவனின் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவியுங்கள். ஆச்சுங்களா, எது செஞ்சாலும் அது வந்து இறைவனின் அருளோடு நம்ம செய்கிறோம். அது நீங்கள் கொடுக்கும் எல்லா சப்போர்ட்டும் இறைவனுக்காகவே தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். இந்த ஒரு முக்கியமான வீடியோவை போடுவதாக நான் கடந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. நீங்கள் இந்த பொருட்களை பர்ச்சேஸ் செய்வதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கும்பாபிஷேகம் தொடர்பான வீடியோ அதுவும் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிந்தளவு உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் பலருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் போய் சேரட்டும், எல்லாரும் நல்லா, எல்லாருக்கும் இறைவனின் ஆசீர்வாதம் போய் சேரட்டும். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அவங்க அதை பயன்படுத்திட்டாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில் வளர்ச்சிக்கு உதவும். ஆச்சுங்களா, அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் ஒரு கோவில்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கரை இடத்த எழுதி வச்சுருவாங்க. அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு கோவிலை நிர்வாகம் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது, என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணணும் இல்லைங்களா. அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுனால தான் அனைத்து தமிழ் மக்களின் சப்போர்ட்டும் தேவை அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அன்பான சகோதரர்களே, உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் celibacy@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. எதுவாக இருந்தாலும் பேசலாம். அப்புறம் கீழே கமெண்ட்ஸில் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் மட்டும் போடுங்க சரிங்களா. ஏன்னா நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களை தூண்டி சமுதாயத்தில் ஒரு அமைதியை பரப்பும். நம்ம நல்ல எண்ணத்தோடு தான் ஒன்று ஒன்று செய்கிறோம். அதில் குறைகள் இருக்கும், அது என்னோட குறையாக இருக்கும். நல்ல எண்ணத்தோடு செய்கிற எல்லா விஷயமும் இறைவன் செய்கிறது தான், குறைகள் இருப்பது என்னுடைய பர்சனல் குறைகள் தான். ஆச்சுங்களா, ஆகவே அதை மன்னிச்சிருங்க சரிங்களா. தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.